வரைக்கும் தமிழ் லைக் எஸ்கே சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் டெய்லி நாங்கள் போகிற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பில் ஓஎஸ் மட்டும் சாஃப்ட்வேரை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுவது எப்படி, அது ஒரு வெப்சைட் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, என் போய் கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இந்த வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஹெட் இன்டோட் ஆஃப் பிசி டாட் காம் போட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் போயிடும், ஹோம் பேஜ் போயிடும். இங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க, கூகுளில் அடித்து ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹோம் பேஜ் போயிடும். பார்த்தீங்கன்னா இது ஹெட் இன்டோ பிசி இது மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎஸ் எல்லா சாஃப்ட்வேரும் நீங்கள் வந்து இதிலேயே ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் லேப்டாப்பில் விண்டோஸ் 7 இருக்கட்டும், விண்டோ 8 இருக்கட்டும், எந்த விண்டோஸாக இருக்கட்டும் நீங்கள் டவுன் பண்ணி இதிலேயே வச்சுக்கலாம். 32 பிட்டாக இருக்கட்டும், 64 பிட்டாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் டவுன் பண்ணி இதிலேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஹோமில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கேட்டகரிஸ் இதில் ஓகே கொடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டகரியில் நீங்கள் டவுன் பண்ணுறீங்க, எந்த சாஃப்ட்வேர் டவுன் பண்ணுறீங்க, எல்லாமே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3D அனிமேஷன், 3D கேடு, 3D டிசைனிங்கு இது மாதிரி நீங்கள் வந்து எந்த சாஃப்ட்வேர் எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. எந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு தேவைப்படுதோ எல்லாமே நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அனாலிசிஸு, ஆன்டி வைரஸ் எல்லாமே இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பேக்அப் ரிகவரி எல்லாமே வந்திருக்கு. ஜஸ்ட் இதில் உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் வேணும், எந்த சாஃப்ட்வேர் வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பெஸ்ட்டு இதில் வெப்சைட் இது. இதில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி எல்லாமே இருக்கும். அதில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோ எடிட்டிங்கு, வெப் கேமராவுக்கு என்ன எல்லா சாஃப்ட்வேருமே இதில், பிசி சம்மந்தப்பட்ட எல்லா சாஃப்ட்வேரும் நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கீழ எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும், போய் சாஃப்ட்வேர் வேணும், விண்டோஸ் 7, விண்டோ 8 வேணும். அப்படி இதில் இல்லாட்டி நீங்கள் போய்ட்டு விண்டோஸ் 10 அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அதில் சர்ச் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். விண்டோஸ் 10 போட்டு கூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சர்ச்சிங் ஆகிட்டுருக்கோம். இதில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 64 பிட்டு விண்டோஸில், விண்டோஸ் 10 64 பிட்டு இருக்குது. ஜஸ்ட்டு இதை நான் ஓகே படுத்துக்கிறேன், ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ப்ரோ, RS3 இது மாதிரி 64 பிட்டு டவுன்லோடு இது மாதிரி கீழே வரும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் உங்களுக்கு அதோட ஸ்க்ரீன், உங்களுக்கு தெரியும் அதோட ஸ்க்ரீன் எப்படி இருக்குது, விண்டோஸ் 10 எப்படி இருக்கும், அதோடய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கீழே கீழே பார்த்தீங்கன்னா ஹவு டு த இன்ஸ்டால் த தி சாஃப்ட்வேர் இதை கிளிக் பண்ணாங்கன்னா பிஃபோர் த இன்ஸ்டாலிங் சாஃப்ட்வேர் தி ஸ்மோல்ட் ஆல் வாட்ச் த இன்ஸ்டாலிங் த கீட் வீடியோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நியூ பேஜ் போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் இதை இது மாதிரி காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் லோடிங் ஆகிட்டு இருக்கும், உங்களுக்கு நெட்ஒர்க் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் டு த வெப்சைட் இதை கிளிக் பண்ணிக்கங்க. ப்ரிட்ஜஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நியூ பேஜ் போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டெப் 1 ஆஃப் தி 3 வரும், இது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டுருக்கோம். உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு விண்டோஸ் 10 இதாகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. இங்கே டவுன்லோடில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுற பார்த்தோம்னா யூசி ப்ரௌசரு, டவுன்லோடில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. 3 hours பார்த்தீங்கன்னா 4.5 MB இதாகிட்டுருக்கு. இதோட மொத்த ஜிபி பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா ஓஎஸோட விண்டோஸ் 10 சைஸ் பார்த்தீங்கன்னா 3.2 GB இது. இது டவுன்லோட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், பார்த்தீங்கன்னா 4 hours எடுத்துக்கோங்க. எப்படியும் இது மாதிரி நீங்கள் விண்டோஸ் 10 டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது மாதிரி நீங்கள் விண்டோஸ் 10 டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் ரொம்ப ஈஸியான வெப்சைட், நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃபுல் சைஸ் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் சைஸ் போட்டுக்கலாம். அது மாதிரி நீங்கள் என்ன கேட்டகரி வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம்.
லேப்டாப் டவுன் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் டவுன் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இருக்குது, டியூட்டோரியல்ஸ் இருக்குது, ஆன்டிவைரஸ் டெவலப்மெண்ட்மெண்ட்டு, மல்டிமீடியா எல்லாமே, கிராஃபிக்ஸு டிசைனிங்கு, 3D கேடு, ஆட்டோ கேடு எல்லாமே நீங்கள் சாஃப்ட்வேர் இதிலே ஈஸியாக எடுத்துக்கலாம். இதிலே நீங்கள் டவுன் பண்ணி இது எடுத்துக்கலாம் இந்த வெப்சைட்டில் மூலம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.